நரேந்திரா ஒரு பேச்சுலர். அவன் சென்னைக்கு புதுசா வந்தான். அவன் வாடகைக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்கும் போது சின்னதா ஒரு ரூம் அவனுக்கு கிடைச்சது. அதுக்கு வாடகைக்கு போயிட்டு, அப்போ இந்த சென்னை சிட்டில பேச்சுலருக்கு ஒரு ரூம் கிடைக்கிறது பெரும் பாடா இருக்கு, சரி சரி சின்ன ரூமாவது கிடைச்சதே அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு ராத்திரி நரேந்தர் ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது அவன் எதிர்க்க ஒரு பேய் வந்தது. அப்பா, இவன் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கான், இவன் தான் இன்னையிலிருந்து எனக்கு மாமா அப்படின்னு அவனை தூக்கத்திலிருந்து எழுப்புச்சு. இங்க பாரு மாமா, தூக்கத்திலிருந்து எந்திரி மாமா, எந்திரி நான் தான் வந்திருக்கேன், எந்திரி மாமா நான் தான் உன்னோட அழகான காதலி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்ட நரேந்தர் தூக்கத்திலிருந்து எழுந்து அத பார்த்து பயந்து போய், அம்மா பேய் பேய் அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்டான். இங்க பாரு மாமா, நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்னு இப்ப நீ அலந்துகிட்டு இருக்க, நான் ஆனா நான் சொல்றத மட்டும் கேளு. அதுக்கு நரேந்தர் பயத்துல, சரி சொல்லு. நீ பார்க்க ரொம்ப நல்லா இருக்க, நான் அதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் பேசும்போது எனக்கு கவிதெல்லாம் வராது, அதனால நான் பேசுறதையே கவிதையா நினைச்சுக்க. இப்படிக்கு உன்னோட பேய் காதலி. சரி சரி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா மாமா? இதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நமக்கு வேற வீடும் கிடைக்காது, சரி கடவுள் மேல பாரத்தை போட்டு இங்கே இருக்கலாம் அப்படின்னு திரும்பவும் தூங்க போயிட்டான். மறுநாள் அந்த பேய் நரேந்திர பார்க்க வரும்போது அவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்தது. நரேந்தர் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். அப்போ அந்த பேய், மாமா எந்திரிச்சு போய் பல்ல தேய்ச்சிட்டு வா, வாசனையா உப்புமா செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. நரேந்தர் பயத்திலேயே எழுந்திருச்சு, பல்ல தேய்ச்சிட்டு வந்து உப்புமாவை சாப்பிட்டான். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஹே, இது நல்லா இருக்கு அப்படின்னு அது கிட்ட சொன்னான். பேய் வெக்கப்பட்டு வெளியே ஓடிடுச்சு. நரேந்தர் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டு மறுபடியும் ராத்திரி வீட்டுக்கு வந்தான். அங்க அந்த பேய் அழுதுகிட்டு இருந்தது. அத பார்த்து நரேந்தர், என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க, உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கு, அதனால நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல போறேன். என்னது அது, சொல்லு. என் பேரு ரம்யா, என்ன மோகன்ங்கிறவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணோம், இந்த வீட்டுலதான் நாங்க இருந்தோம், ஆனா மோகன் நல்லவர் கிடையாது, அவர் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, அவர் இல்லையேங்கிற கஷ்டத்துல நானும் செத்து போய் இப்ப பேயா தெரியறேன், நான் யாரையும் துன்பப்படுத்த மாட்டேன், என்ன காதலிக்கிற ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கேன், அதனாலதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அத கேட்ட நரேந்தருக்கு அவ மேல பாவமா இருந்தது. அப்போ அவகிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாது, நான் உன் கூடவே இருக்க, நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அத கேட்ட அந்த பேய் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் அந்த வீட்லயே சந்தோஷமா ஒன்னா வாழ்ந்தாங்க.